ஹாய் வெல்கம் டு மை சேனல் ரோசி தமிழ் சார்ஸ் நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா நெத்தி கருவடை தொக்குதான் செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும் கோல்டாகிட்டு இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்துட்டு கருவாடை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாத்திரத்தை வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் இந்த கருவாட்டை ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த எண்ணெயில் போட்டு வணக்கி எடுத்துக்கலாம் நம்ம எண்ணெயில் போட்டு வணக்கி எடுத்தோம்னா அந்த கருவாட்டோட வந்து பச்சை வாசனை வந்து போயிடும் நம்ம குழம்பு வச்சாலும் இந்த மாதிரி வணக்கிட்டு போட்டோம்னா அந்த பச்சை வாசனை வந்துட்டு இருக்காது பாருங்கள் நல்லா கருவாடு நல்லா வரப்பட்டுச்சு இப்போ வந்துட்டு ஒரு பாத்திரத்தை வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அந்த எண்ணெயிலே வந்துட்டு கடுகு வந்து சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதை பூண்டு போட்டுக்கோங்க பொடிசாக அரிஞ்சு வச்சு வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் அதோடு சேர்ந்து வந்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது வந்துட்டு நல்லா வணங்கி வணக்கி எடுத்துக்கலாம் அதுக்காக கொஞ்சம் போது உப்பு போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் அப்போ வந்துட்டு வெங்காயம் வந்து சீக்கிரமாக வந்து வணங்கும் வெங்காயம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நல்லா கொஞ்சம் வணக்கி எடுத்துக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு வந்துட்டு மிளகா பொடி போட்டுக்கலாம் நான் வந்துட்டு வெறும் மிளகா பொடி தான் போடுறேன் இப்போ வந்துட்டு கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூனு தனியா பொடி அரை ஸ்பூனு மஞ்சள் பொடி கொஞ்சம் இப்போ இது நல்லா கொஞ்சம் வணங்கிட்டோம்னா அந்த பச்சை வசனம் வந்து போயிட்டு இப்போ வந்து தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு தக்காளி வந்து ரெண்டு தக்காளி தான் எடுத்துருக்கேன் நான் ஜாஸ்தி எடுத்து எடுத்துக்கல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜாஸ்தி கூட எடுத்துக்கலாம் ஒரு நாலு தக்காளி கூட சேர்த்துக்கலாம் அந்த கருவாட்டுக்கு நான் வந்துட்டு கோல்டாகிட்டு இருக்கிறதுனால நான் வந்துட்டு ரெண்டு தக்காளி தான் போட்டிருக்கேன் ஏன்னா நாலு தக்காளி கோல்டு அதனால நான் தக்காளி வந்துட்டு கம்மி சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா வணங்குறதுக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் பாருங்க தக்காளி நல்லா வணங்கி வந்துடுச்சு இப்போ வந்துட்டு கருவாடு வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்துட்டு தண்ணி நம்ம வந்துட்டு ஊற்றவே கூடாது தண்ணியே ஊற்றக்கூடாது அந்த தான் வணக்கணும் அந்த தக்காளியோட கொஜு இருக்குது இல்லை அதிலே தான் நல்லா வணக்கி எடுக்கணும் தண்ணியே வந்து சேர்க்கக்கூடாது இது வந்துட்டு ரசத்துக்கு சாம்பாருக்கு கீரை குழம்புக்குலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு வந்துட்டு உப்பு போட்டுக்கோங்க இது வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு மூடி வச்சிடலாம் ஏன்னா கருவடை வந்துட்டு வெந்துடும் நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்துட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துகிட்டு நல்லா வெந்துடும் தண்ணியே வந்துட்டு சேர்க்கக்கூடாது அந்த தக்காளி இருக்கிற தண்ணியே போதும் இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் நல்லா வணங்கி வந்துடுச்சு அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்